வணக்கம். நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஆடியோ ப்ராப்ளம் வந்துருச்சு. அதனால் வந்து அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்தாப்புல இருக்குது. ஆடியோ பக்காவாக இருந்திருந்தா உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்திருக்காது. ஆனால் ஒன்று, நான் அந்த வீடியோவை போட்டதே வந்து செம கடுப்பில் போட்டேன். அது சரியாக வராதே ஒரு வகையில் நல்லது. ஏன்னா இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து சுயநலத்தை தான் வளர்க்குது. எனக்கு என்ன, எனக்கு பைசா வருமா, எனக்கு வேலை கிடைக்குமா, இதான். நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன், ஜோசியங்கிறது மைக்ரோ, பாலிட்டிக்ஸ்ன்றது மேக்ரோ. இந்த கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்களை விட இந்த அரசாங்கங்கள், அரசியல் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் வந்து ரொம்ப அதிகம். அது ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி இருக்கணும். ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சி இருந்து, உதாரணத்துக்கு விஷயத்தை சொல்கிறேன், குடிநீர். குடிநீர் அப்படிங்கிறது நீங்கள் தனியாக வீட்டுக்கு ஒரு குழா போட்டுக்க முடியுமா முடியாதா, அங்கே தான் வந்து ஜோதிடம். உங்கள் ஏரியாவுக்கே தண்ணி வரலன்னு வைங்க, அதான் அரசியல். அதே போல் இப்போ அரசாங்கம் அரசு வேலைகளுக்கு ஆள் எடுக்குது, உங்களுக்கு வேலை கிடைக்கல, அப்போ ஜோதிடம். இதே வந்து குறைஞ்ச மார்க் வாங்கினவெல்லாம் லஞ்சம் கொடுத்து வேலையில் சேர்ந்துடுறோம், நல்ல மார்க் எடுத்தீங்க ஆனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கல, அப்போ அது அரசியல். இப்படி என்னுடைய மைண்டெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, மேக்ரோ லெவலில் இப்போ நம்ம ரஜினி சார் லாங்குவேஜில் சொல்லணும்னா சிஸ்டம் கரெக்டாக இருக்கணும். சிஸ்டம் கரெக்டாக இருந்து நமக்கு காரியம் நடக்கலைன்னா அப்போ தான் ஜோதிடம். இப்போ நான் சொன்னேன், என்ன காசு கொடுத்து வேலைக்கு சேர்ந்துடுறான். இப்போ குரு என்பவர் ஒரு ராஜகிரகம், அவன் ஜாதகத்தில் குரு சரியில்லை, மார்க்கு குறைவாக வந்தது, லஞ்சம் கொடுத்தான், லஞ்சம் போனால் குரு காரகம், வேலை கிடைச்சிது, ஓகே. ஆனால் என்ன ஆகண்டான்னா, அவனுக்கு கல்யாணம் ஆகாமல் போகலாம், இல்லை பஞ்சாயத்து மகிழா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து குடும்பத்தையே உள்ளே தூக்கி வைக்கலாம், இல்லை அந்த பக்கி ஹார்ட் அட்டாக்கில் போய் சேரலாம், இல்லை குழந்தையே இல்லாமல் போயிடலாம். இப்போ நான் சொல்ல வர்றது, அரசியல் என்பது மேக்ரோ லெவல், ஜோதிடம் என்பது அதுக்குள்ளே தான் வேலை செய்யுது. இப்போ ஒரு அரசாங்கம் இருக்குது, இப்போ உதாரணத்துக்கு எங்களை ஒரு சந்திரபாபு நாயுடு ஒரு 9 வருஷம் ரூலிங்கில் இருந்தார், சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருந்தார், அவ்வளோதான். எப்படி கதை, ஏதாச்சும் ஒன்று செய்தாச்சுன்னா, ஒரு சைபர் சிட்டின்னு வைங்க, அதையே ஒரு 4-5 வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஒரு வெங்காயமும் இல்லை இந்த கிராஸ் ரூட் லெவலில். எம்ப்ளாய்மெண்ட் மேலே பேன் வச்சுருந்தாப்புல, அப்போ யாருக்குமே வேலை கிடைக்காது, அவ்வளோதான். அப்படி இதுதான் வந்து எனக்கு என்னுடைய பார்வை. மக்கள் அவர்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த உரிமைக்காக குரல் கொடுக்கணும். நாம் வந்து வீடியோவில் பார்க்குறோம், யாரோ ஒரு 100 பேர் வந்து போராடுறாங்க. அந்த 100 பேரையும் போலீஸ் வந்து ஆண் பெண் என்று பார்க்காமல் இழுத்துட்டு போய் வேனில் தள்ளுறாங்க. நாம் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போ நான் சொல்கிறது, நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் போராடலைன்னா பரவாயில்ல. இப்போ இன்றைக்கி வந்து இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ், இதை வந்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுறாங்க. மக்கள் கருத்து என்ன அப்படின்னு அறியணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரிலையபுள் சோர்ஸ் வந்து இந்த சோஷியல் நெட்ஒர்க்கிங் சைட்ஸ். குறைஞ்சபட்சம் இங்கேயாச்சும் குரல் கொடுக்கணும். நிலம் நம்ம உரிமை, 8 வழிச்சாலையை கொண்டு வந்து ஆட்டையை போடுறாங்க. நீர் நம்ம உரிமை. இந்த கால்வாய்களை தூர்வாராமல் கடைமடைக்கு நீர் போய் சேரலை. காற்று
காற்று மாசு, அந்த கம்பெனிக்காரன் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஃபண்டிங் பண்ணுறான், அதனால் அவனை கண்டுக்க மாட்டாங்க. இப்போ இந்த வேதாந்தா பாருங்க, இப்போ வந்து தனியாக ஒரு நீதிபதியை போட்டு அவர் அறிக்கை கொடுப்பாராம். இப்போ எல்லாமே நீர், நிலம், நெருப்பு, கேஸை எடுத்துக்கோங்க, யூபிஏ கவர்மெண்ட்ல என்ன விலை, இன்றைக்கி என்ன விலை, சரி அதுக்கு சப்சிடியை கொடுக்குறான், அந்த சப்சிடியை வந்து ஏர்டெல் பேங்க்கில் போடுறான், ஏர்டெல் பேங்க்கில் போட சொல்லி நாம் கேட்கலையே. அரசியல், அதனால தான் நான் வந்து அரசியலுக்கு அதிக முக்கியத்துவம் தரேன். நான் சொல்ல வர்றது, உருளெல்லாம் மழை பெய்யுது, உங்கள் வீடு மட்டும் நனையலன்னு வைங்க, அப்போ தான் ஜோதிடம். தெருவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வருது, உங்களுக்கு வரமாட்டேங்குது, அப்போ தான் ஜோதிடம். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடணும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.